ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீவே. இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தையும் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி கண்டிப்பா ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணுமா? சரி, உங்களுக்காக ரொம்பவே சின்னதா ஒரு ஒன்லைன் ஸ்டோரியும் சொல்றேன். அது என்னன்னா, இங்க ஒருத்தவங்க ஒரு பேய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னது, பேய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ இதுதான் இந்த சம்பவத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதுக்கு மேல ஏதாச்சும் சொன்னா கண்டிப்பா சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ மற்ற எல்லா விஷயத்தையுமே நாம டைரக்டா சம்பவத்துக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைனா டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்க ஷேர் பண்ற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்ததுன்னா நம்ம சேனல்ல நானே போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷர்மிலா அப்படின்றவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷர்மிலா இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தனம்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் சேர்ந்தவங்க. ஆனால் அந்த தனம்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வருது அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியல. ஏன்னா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட தனம்பட்டி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமும் இருக்கு. அந்த கிராமத்தில் தான் ஷர்மிலா இவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஷர்மிலா இவங்க ஸ்கூல் படிக்கும்போது தான் இவங்களுக்கு அந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை இப்போ நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன், இந்த ஒரு சம்பவம் ரொம்ப வருஷமாக அவங்க மனசில் இருக்கிறதுனால யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு அந்த இடத்துல சமாதானம் படுத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷர்மிலாவோட ஃப்ரெண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அண்ணன் ரொம்ப நாளாக உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் பயந்துட்டு இருந்தான். நீ ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு வயசு வரும்போது உங்ககிட்ட பேசலாம் அண்ட் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு தான் இருந்தான். பட் அதுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷர்மிலா இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக வருது. என்னடி சொல்கிற, உங்கள் அண்ணன் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு ஷர்மிலாவும் கொஞ்சம் ஷாக்கிங்காக கேட்குறாங்க. இந்த இடத்துல ஷர்மிலா இவங்க அந்த ஒரு விஷயத்தை கேட்டு ஷாக் ஆனவங்க, சரிடி அவர் இறந்து போயிட்டாரு, இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஷர்மிலாவும் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போகிறாங்க. ஷர்மிலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயம் அவங்க மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்ன, நம்ம ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டா, அவரோட அண்ணனை நான் என்னோட அண்ணன் மாதிரி தானே பார்த்துருந்தேன், ஆனால் அவர் என்ன லவ் பண்ணியிருக்காருன்ற விஷயம் எனக்கும் தெரியாமல் இருந்திருக்கு, நானும் அவர் அப்படி பார்க்கல அப்படின்னு ஷர்மிலா அவங்க மைண்டில் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. ஸோ இப்படியே நைட் சாப்பிட்டு தூங்கவும் போறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஷர்மிலா அவங்களுக்கு ஒரு கனவும் வருது. ஷர்மிலா அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு இறந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த விஷயம் அப்படி இவங்களுக்கு கனவும் வருது. அந்த ஒரு கனவுல அந்த இறந்து போன அண்ணன் கனவுலையும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் ஷர்மிலா இவங்ககிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷர்மிலா நான் உன்னை தான் லவ் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஷர்மிலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் உங்களை அண்ணனா தான் பார்த்தேன், உங்களை நான் அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கனவுல வந்து அந்த இறந்து போன பையன் அவர் என்ன சொல்றாருனா, இல்ல நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷர்மிலா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஷர்மிலா இவனோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷர்மிலா இவங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியுது நாம கனவுல தான் இருக்கும். ஏன்னா அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு, இப்ப இங்க வந்திருக்காரு, கண்டிப்பா இது ஒரு கனவா தான் இருக்கும் அப்படின்னு ஷர்மிலா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க ஏன் கூடவே இருந்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஷர்மிலா அந்த இறந்து போன ஆன்மா கிட்ட ஏதோ தெரியாதனமா தூக்கத்துல வளர்ற மாதிரியா அந்த ஒரு விஷயத்த வளரிட்டும் இருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேட்ட பக்கத்திலே படுத்திருந்த ஷர்மிலா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏய் என்னடி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கு அப்படின்னு ஷர்மிலா இவங்களும் எழுப்பி விட்டுருக்காங்க. அப்படி எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் ஷர்மிலா இவங்களுக்கு கிளியரா தெரியுது நமக்கு வந்தது கனவு தான் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா கூட இருக்கிற அம்மா எதுக்கு இப்ப லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு
அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஷர்மிளா அந்த ஒரு விஷயமும் சொல்றாங்க, இல்லம்மா இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த சுகர் வழியா தான் வந்துட்டு இருந்தேன், அப்ப ஃப்ரெண்ட் அவங்க அண்ணன் இறந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அறிவு கட்டவில்லை, நீ இப்பதான வயசுக்கு வந்த, உன்னை எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் தான் நான் பண்ணேன், ஒழுங்கா எக்ஸாம் எழுதுனியா, வீட்டுக்கு வந்தியான்னு இருக்காம எதுக்கு கண்ட இடத்துக்கு தான் போற அப்படின்னு ஷர்மிளா அவங்க அம்மா ஷர்மிளாவை கண்டுபிடித்துட்டும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் ஷர்மிளா அவங்களும் ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க, ஸோ எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்றதுனால அந்த எக்ஸாமுக்கு மட்டும் ஷர்மிளா இவங்களை அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஃப்ரெண்டு கூட எக்ஸாமும் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு நைட்ல ஷர்மிளா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு சுத்தி போட்டு இவங்க வாசல்ல ஒரு சில பொருள்லாம், அதாவது இந்த கெட்ட விஷயம்லாம் வந்து வீட்டுக்குள்ள வராத மாதிரி ஒரு சில பொருள் எல்லாம் வாசல்லையும் வைக்கிறாங்க, அண்டு நல்லாவும் தூங்குறாங்க. இப்படியே அடுத்த நாள் வருது, ஷர்மிளா வழக்கம் போல ஸ்கூலுக்கும் போறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஷர்மிளா அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது நேற்று எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஃப்ரெண்டு கூட ஷர்மிளா வந்திருப்பாங்களா, அந்த ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஏய் நேற்று நைட் உங்க அண்ணன் என் கனவுல வந்தாரு, கனவுல வந்ததுக்கு அப்புறம் அவங்க லவ் பண்ற விஷயத்த என்கிட்ட சொன்னாரு, சரிடி நீ அதுக்கு என்ன சொன்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்டும் அதுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ண அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமாகவும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷர்மிளா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கனவு தானடி எனக்கு பிடிச்சிருக்கு, என் கூடவே இருந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் உயிரோடு இருக்கும்போது லவ் பண்ணார், பட் அப்போ அந்த ஒரு விஷயத்த சொல்லலை, இறந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கான். சரி இறந்ததுக்கு அப்புறமாச்சு நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படின்றது தான் அந்த ஃப்ரெண்டோட ஒரு தாட்டாக இருக்கு. இதுலேருந்து ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா இவங்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனும் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் தான் வைக்கிறாங்க. ஷர்மிளா இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி நல்லபடியாக போகுது, அப்படின்னு நைட்டும் வருது. ஸோ இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா இவங்களுக்கு இயற்கை உபாது, ஸோ பாத்ரூம் போகணும் அப்படின்றதுனால இவங்க வீட்டில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. அண்ணே இவங்க இருக்கிற இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு. இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காட்டு பகுதியில் தான் போவாங்க. அதே போல தான் ஷர்மிளா அண்ட் அவங்களோட கசின், ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த நைட் டைமில் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே போகிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அந்த இடத்துல ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் ஷர்மிளா இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன இந்த பையன் இங்கேயே நிற்கிறான் அப்படின்னு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஷர்மிளா அண்ட் அவங்க கசின் இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்தும் போகிறாங்க. பட் அங்கேருந்து பார்க்கும்போதும் அந்த பையன் ஆடாம அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிறத ஷர்மிளா இவங்களும் பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட இருக்கிற அவங்க கசின் கிட்ட ஏய் அங்கே பாரு ஒருத்தவங்க நிற்கிறான், ஆனால் அவன் நிற்கிறது வந்து சரியே இல்லையே, அண்ட் அவன் காலை பாரு அவன் கால் தரையிலே படலை, அந்த தரைக்கும் அவன் காலுக்கும் எப்படியோ ஒரு 3-4 inches கேப் இருக்கும், அவனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி, உண்மையிலே அவன் பயந்தானா இல்லை வேற என்ன அப்படின்னு இந்த இடத்துல ஷர்மிளா அண்ட் அவங்க கசின் ரெண்டு பேருமே பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஷர்மிளா காட்டில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததா அப்படியே அம்மா கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீ ஏஜ் அட்டன் பண்ணலை, ஸோ இந்த டைமில் இது போல் நடக்கிறது சகஜம் தான், இது போல் இந்த டைமில் நடக்கிறது சகஜம் தான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, ஃப்ரீயாக விடு அப்படின்னு அவங்க அம்மா இந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல. இப்படியே அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 10 நாள், அதாவது இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 10 நாள் லீவும் விடுவாங்க. அந்த 10 நாளில் ஷர்மிளா இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வேலூரில் இருந்துட்டுருக்காங்க. அந்த ஊருக்கும் ஷர்மிளா இவங்க சரி 10 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொந்தக்கார வீட்டுக்கும் போகிறாங்க. இப்படி வேலூருக்கு போன ஷர்மிளா அவங்க மாமா கூட அங்கே இருக்கிற ஒரு ஏரியில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ இப்போ ஷர்மிளா அவங்க மாமா மட்டும்தான் அந்த இடத்துல மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்காங்க. அப்போ ஷர்மிளா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நிற்கிறதையும் பார்க்குறாங்க. இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அண்டு நம்மளே எதுக்கு பார்த்துட்ருக்கா அப்படின்னு ஷர்மிளா இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக வருது. சடனாக அவங்க மாமாவை கூப்பிட்டு மாமா அங்கே ஒரு பையன் நிற்கிறான் என்னையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமா அந்த இடத்துலையும் பார்க்குறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு அங்கே இருக்கிற உருவம் தெரியல. இப்போ ஷர்மிளா இவங்களும் பார்க்குறாங்க அதுக்குள்ளே எங்கே போனோம் அப்படின்னும் இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா அந்த இடம் ஒரு ஏரி, ஏரி இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக தான் இருந்துட்டு இருக்கும். சரி இது எல்லாமே ஒரு மனப்பெருமையாக இருக்கும் அப்படின்னு ஷர்மிளா அகைன் இவங்க மீன் பிடிக்கலான்னு பார்த்துருக்கும்போது இந்த பக்கமாக போயிட்டு வர ஒரு வழியும் இருக்கும். அந்த இடத்த எதர்ச்சியாக திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து அந்த ஒரு பையன் ஷர்மிளா இவங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததுக்கப்புறம் ஷர்மிளா இவங்க பயந்து மாமா மாமா அந்த பையன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு ஷர்மிளா இவங்க அந்த இடத்துல பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஷர்மிளா இவங்க சொன்ன அந்த இடத்துல அவங்க மாமாவும் பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த உருவத்தை அவங்க மாமாவில் பார்க்க முடியல. சரி இந்த டைமில் நாம் இங்கே இருக்கிறது சரியில்லை, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஷர்மிளா அவங்க மாமா ஷர்மிளா இவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷர்மிளா ரொம்பவே பயந்துருக்கிறத ஷர்மிளா அவங்க அத்தை ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல ஷர்மிளா அவங்கள பூஜை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு மந்திரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்களுக்கு கொஞ்சம் பயமும் போகுது. ஸோ இப்படியே நைட்டு தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. இதில் ஷர்மிளா இவங்களோட மாமா பசங்கள்லாம் டிரைவராகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் நைட்டில் தான் வீட்டுக்கும் வருவாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அவங்க மாமா அத்த
அத்தை அண்டு ஷர்மிளா இவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டோட கதவை யாரோ தட்டுற சத்தமோ ஷர்மிளா இவங்களுக்கும் கேட்குது. பட் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற மாமா அத்தை இவங்க யாருமே ரியாக்ட் பண்ணல. என்ன கதவு தட்டுற சத்தம் கேட்குது, எப்பவுமே கதவு திறக்கிறதா இருந்தால் அவங்க தானே போய் திறப்பாங்க, சரி நல்லா தூங்குறவங்க போல இருக்கு நம்ம போய் கதவு திறக்கலாம் அப்படின்னு ஷர்மிளா இவங்க போயிட்டு கதவை திறக்கிறாங்க. ஆனால் கதவை திறந்தா வெளியில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஏன்னா ஷர்மிளா இவங்களோட தாட் என்னன்னா இவங்க மாமா பசங்க தான் வேலையை முடிச்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு வராங்க, சரி கதவை திறந்து விடலாம் அப்படின்னு கதவை திறந்து விடுறாங்க. ஆனால் வெளியில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. சரி ஏதாச்சும் ஒரு சின்ன பசங்க வந்து கதவை தட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி கதவை சாத்திட்டு ஷர்மிளா இவங்களும் வழக்கம் போல தூங்க வர்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கனவும் வருது. அந்த கனவில் அந்த இறந்து போன பையனோட ஆன்மா வர்றாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஷர்மிளா என்ன எதுக்கு நீ பார்த்து பயப்படுற, உனக்காக தான் நான் வந்திருக்கேன், என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு கனவில் வந்த அந்த ஒரு பையனை சொல்ல இப்போதான் நமக்கே புரிய வருது, இப்போ வீட்டு வாசலோட கதவை தட்டினது இறந்து போன அந்த பையனோட ஆன்மா தான். ஸோ ஷர்மிளா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வேலூரில் இருக்கிற அவங்க மாமா வீட்டு வரைக்கும் வந்திருக்காங்கன்னு. இப்போ கனவில் இருக்கிற ஷர்மிளா இவங்களும் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் உன்னை தேடி வந்தேன், அந்த ஏரிக்கரை கிட்ட ரெண்டு தடவை உன்னை பார்த்ததும் நான் தான், இங்கே ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் வீட்டு கதவை தட்டினதும் நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக வருது. ஆமாம் நீங்கள் தான் இறந்து போயிட்டீங்களே, எப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இறந்தாலும் உன்னை சுற்றி சுற்றி தான் வருவேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த இறந்து போன ஆன்மாவும் ஒரு விஷயம் சொல்ல ஷர்மிளா அப்போ தான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே தெரிய வருது. அடடா நம்ம தெரியாதனமாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதாவது நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்கள் என் கூடவே இருந்துருங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவ்வளோ விபரீதமாக போய் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஷர்மிளா கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கனவுல இருக்கிற அந்த இறந்து போன பையன் அந்த ஆன்மாவும் ஷர்மிளா இவங்களை கட்டி பிடிச்சி இவங்களுக்கு முத்தம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷர்மிளா இவங்க கிட்ட தப்பாக நடக்கும் ஒரு சில விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் ஷர்மிளா இவங்களெல்லாம் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கடைசியாக கத்தி எழுந்துடுறாங்க. ஷர்மிளா பயந்து எந்திரிக்கும் போது கத்திருப்பாங்க, அந்த சத்தத்தை கேட்ட ஷர்மிளா அவங்க அத்தை ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஷர்மிளா இவங்களும் அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அத்தைக்கு தெரிஞ்சு ஏதோ பார்த்து பயந்துருக்கா அப்படின்னு. சரி வழக்கம் போல அவங்களுக்கு இந்த திருநீர்லாம் வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஷர்மிளா இப்போதான் ஏஜ் அட்டன் பண்ணி வந்திருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் அப்படின்னு. அண்ட் இங்க நடந்த இந்த ஒரு விஷயத்தையும் ஷர்மிளா அவங்க அம்மாக்கு போன்லயும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஷர்மிளா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுத்துக்குமா நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷர்மிளா இவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ஒரு 10 நாள் லீவும் போது இந்த கேப்ல அந்த இறந்து போனான்மா நிறைய விஷயத்துல ஷர்மிளா இவங்களை அந்த டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே ஷர்மிளா அந்த 10 நாள் லீவு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கும் வராங்க. அந்த ஸ்கூல் பாஸ் பண்ணி அடுத்த லெவல் ஸ்கூலுக்கும் போறாங்க. ஸோ ஸ்கூல் போன அந்த ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அவங்களோட ஃப்ரெண்டையும் பார்க்குறாங்க, அந்த இறந்து போன அண்ணனோட தங்கச்சி. அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஷர்மிளா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, ஏய் உங்க அண்ணன் வந்து அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொன்னேன், உங்க அண்ணன் என்ன லவ் பண்றாருன்னு சொன்னேன், அதனால தான் சரி இறந்து போனவர் கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு நானும் ஒரு லவ் பண்றேன் என் கூடவே இருந்துருங்கன்னு தெரியாதனமா சொன்னேன், ஆனால் அதுல இருந்து என் கூடவே தான் சுற்றிட்டு இருக்காரு, இப்போவும் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, என் பக்கத்திலே தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே பயமா இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு ஷர்மிளா இந்த இடத்துல அழுதுட்டே கேட்க, இந்த ஒரு விஷயத்த கேட்ட ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்டு, ஏய் எங்கள் அண்ணன் உன்னை ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணுறாரு, ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறாரு, கண்டிப்பாக உன்னை எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் ஆறுதலாக ஒரு சில வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் ஷர்மிளா இவனோட தோட்டனா, சரி அவர் தான் இறந்து போயிட்டார்ல, இறந்து போனவங்க நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஷர்மிளா இவங்களும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு சில நாள் அப்படியே போயிட்டு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷர்மிளா இவங்களுக்கு இவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷர்மிளா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷர்மிளா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கோபமும் படுறாங்க, இல்லை எனக்குலாம் இந்த லவ்லாம் செட் ஆகுது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறதா இல்லை, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு சைலண்ட்டாக போயிட்டார். ஆனால் அடுத்த நாள் அந்த பையன் ஷர்மிளா கிட்ட வந்து, ஷர்மிளா தயவு செஞ்சு கோயிலுக்கு போ, உன்னை சுற்றி எதுவும் இருக்குது, உனக்கு எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ யார் இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு ஷர்மிளா இவங்களும் வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த பையன் இவங்ககிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. அந்த பையன் ஷர்மிளா இவங்களை கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு மூஞ்சல் அடித்த மாதிரி அந்த பையனையும் திட்டி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா இவங்களோட மாமா பையன் மொர பையன் ஷர்மிளா இவங்க கிட்ட வந்து, ஷர்மிளா நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை மாமா நான் உங்களை அப்படி பார்க்கல அப்படின்னு ஷர்மிளா இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு ஷர்மிளா அவங்க மாமா பையன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவரும் அவரோட மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி லவ் தான் பண்ணலாமே, நம்ம மாமா பையன் தானே, வீட்டில் சொன்னால் கட்டி வைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் ஷர்மிளா இவங்களும் வந்து அவர் மேலே கொஞ்சம் ஆசை வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆசை வைக்கிற இந்த ஒரு விஷயமே வந்து ஷர்மிளா இவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராகவும் முடியுது. ஏன்னா அவங்க மாமா பையன் ப்ரொபோஸ் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா
இவர் உனக்கு எனக்கு செட் ஆகுது, நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம், நேற்று நான் பேசினா வந்து மனசில் வச்சுக்காதா அப்படின்னு ஷர்மிளா இவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி, இவங்க மனசு காயப்படுற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாரு. என்ன, அவரே தான் வந்து சொன்னார், அவர் சொன்னதுக்கப்புறம் நானும் ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவர் மேலே நானும் ஆசையை வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன், இப்போ அவரே எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஷர்மிளா இவங்க மைண்டில் அந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஷர்மிளா பயங்கரமாக அழுதுட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஷர்மிளா அவங்க அம்மாகிட்டே சொல்கிறாங்க, இது போல் மாமா பையன் வந்து என்கிட்ட பேசினாமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான், நானும் அவன் மேலே வந்து கொஞ்சம் ஆசையும் வச்சுட்டேன், அவன் சொன்ன விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஆனால் இன்னைக்கு வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு இந்த இடத்துல ஷர்மிளா அழுதுட்டும் இருக்காங்க. சரி, இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஷர்மிளா அவங்க அம்மா கோவலாம் பண்ணல, ஏன்னா முறை பையன் அப்படின்றதுனால அந்த பையனுக்கே கால் பண்ணி என்னடா பாப்பா அழுதுட்டு இருக்கா என்ன சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற அவரும் ஷர்மிளா அவங்க அம்மா கிட்ட இல்ல தண்ணி தவிர நான் மீட் பண்ணி நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், ஆனா போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வழியில ஒரு பையனையும் பார்த்தேன், அந்த பையன் பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது, அந்த பையன் என்ன மிரட்டவும் ஆரம்பிச்சான், நீ யார அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவளுக்காக நான் இருக்கேன், அவள் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறா, நீ இதுக்கு மேல அவ சைடே வரக்கூடாது அப்படின்னு என்ன மிரட்டவும் ஆரம்பிச்சான். அப்படி மிரட்டினது சாதாரண பையனா இருந்தா நான் சண்டை போட்டிருப்பேன், ஆனா மிரட்டினது ஒரு பேய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷர்மிளா அவங்க அம்மா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல மொறை பையன் தனியெல்லாம் வந்து ஷர்மிளா இவங்களை மீட் பண்ணல, கூட அவரோட கூட்டாளி ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல ஷர்மிளா இவங்களை மீட் பண்ணும்போது கொஞ்சம் குடிச்சிட்டும் வந்திருந்தாரு. அப்படி குடிச்சதால பாத்தீங்கன்னா ஷர்மிளாவோட மொறை பையன் அவரோட தாட் என்னன்னா, நம்ம கொஞ்சம் குடிச்சிருக்கோம், ஒருவேளை இங்க நடக்கிறதுலாம் கற்பனையா, இது வந்து சாதாரண பையன் தான், எனக்கு பேய் மாதிரி தெரியுதா அப்படின்னு அந்த பையன் கிட்ட, ஏய் நான் அவளை தாண்டா கல்யாணம் பண்ணிப்பேன், நீ யாரா தடுக்கிறதுக்கு, நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு எதிர்க்க இருக்கிறது ஒரு பையன் நினைச்சு அடிக்கவும் போவ, ஆனா அங்க இருக்கிற அந்த இறந்து போன அம்மா ஷர்மிளா இவனோட மொறை பையனை வந்து சட்டையை பிடிச்சி, அதாவது கழுத்தை பிடிச்சி தூக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா மொறை பையனோட கூட்டாளிங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இங்க இருக்கிறது பையன் இல்ல ஒரு இறந்து போன ஆன்மான்னு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை வந்து காப்பாத்தணும்னு கீழே இழுத்துருக்காங்க, பட் இழுக்கிறதுக்குள்ளே மேல இருக்கிற இந்த பேயால தூக்கப்பட்ட அந்த மொறை பையன் அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காரு. இப்படி கீழே விழுந்த அந்த மொறை பையனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கும் கூட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் ஷர்மிளா இவங்க கிட்டே வந்து, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தும் கிளம்பியிருப்பாரு. அதுக்குள்ள அவங்க அத்தையும் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போதான் சொல்றாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அவங்க அம்மா மொபைல்ல அந்த ஸ்பீக்கர் போனை ஆன் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல அவங்க பேசுற அந்த மொறை பையனோட வாய்ஸ் ரொம்பவே கிளியரா வெளியிலும் கேட்டுட்டு இருக்கு. அப்ப ஷர்மிளா இவனோட தாட் என்னன்னா, அப்போ அவன் இன்னும் போலியா அப்படின்னு இவங்க மைண்ட் வாய்ஸில் பேசுறதான் நினச்சி வாயை திறந்தும் பேசியிருக்காங்க. அப்போ ஷர்மிளா அவங்க அம்மா, ஏய் யார் நீ சொல்கிற அப்படின்னு ஷர்மிளா அவங்க அம்மாவும் கேட்க, இல்லை இல்லைம்மா அப்படின்னு ஷர்மிளா இவங்களும் கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு டவுட் இருந்திருக்க போல இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் ஷர்மிளா ஸ்கூலுக்கும் போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, உங்கள் அண்ணன் என்ன சுற்றி தாண்டி இருக்காரு, இப்போ கூட என் பக்கத்தில் தான் இருக்காரு, என் முறை பையன் என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், சரி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் அந்த பையன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு காரணம் உங்கள் அண்ணன் தான், உங்கள் அண்ணன் என் முறை பையனை போயிட்டு மிரட்டியும் இருக்கான், அப்படி மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவன் கழுத்தை பிடிச்சும் தூக்கியிருக்கான், இப்போ அவன் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் வந்துட்டு இருக்கான், எங்கள் குடும்பமே இந்த ஒரு விஷயத்தில் பயந்தும் இருக்குது, ஒழுங்காக அவங்க அண்ணனை வந்து இதை நிறுத்திக்க சொல்லு அப்படின்னு ஷர்மிளா இவங்களும் கொஞ்சம் கோபமாக பேச, இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்டும், ஏ இந்த ஒரு விஷயத்தை இப்போவே நிறுத்தலாம், என் கூட வா எங்கள் அண்ணன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு ஷர்மிளா அண்ட் ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அந்த சுடுகாட்டுக்கிட்டையும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஷர்மிளாவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல அவங்க அண்ணன்கிட்டையும் பேசுகிறாங்க, அண்ணன் இதுக்கு மேலே இவ்வளோ வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு சில விஷயமும் பேசுகிறாங்க. அண்ட் ஷர்மிளா இவங்களும், இங்கே பாருங்க ஏதோ தெரியாதனமாக நான் தூக்கத்தில் வளரிட்டேன், நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பெருசெல்லாம் எடுத்துக்கூடாது, நான் சுயநினைவே இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன், இதுக்காக எனக்கு அந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கப்புறம் நான் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு ஷர்மிளா அவங்கள வந்து இங்கே ரெக்வஸ்ட்டாக கேட்கும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ரெக்வஸ்ட்டாக கேட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு ஆன்மா, சரிம்மா நான் இதுக்கு மேலே உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிருமா, இல்லை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குமா, இப்படி ஷர்மிளா ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஷர்மிளா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஷர்மிளா இவங்களை வீட்டுக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தான் ஷர்மிளா இவங்களுக்கே தெரியுது, நம்ம மயக்கம் போட்டு விழுந்திருக்கோம், இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா இவங்க பண்ணுற ஒரு சில விஷயத்த ஷர்மிளா அவங்க அம்மாவை நோட் பண்ணி ஷர்மிளாட்டே சொல்கிறாங்க, என்ன இப்பெல்லாம் நீ டெய்லி அழுதுகிட்டே இருக்க, அண்ட் என்னை விட்டு போயிடுவியா, என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஷர்மிளா அவங்க அம்மாவும் ஷர்மிளாவை பார்த்து கேட்குறாங்க, எது நான் அழுதனா, என்னம்மா சொல்கிறேன், நான் எப்போ அழுதேன், அண்ட் என்ன நானே எப்படி என்னை விட்டு போயிடுவோம் அப்படின்னு கேட்பேன், என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு ஷர்மிளா அவங்க அம்மா கிட்ட திரும்பியும் கேட்குறாங்க. ஆனால் ஷர்மிளா அவங்க அம்மா ஷர்மிளா பண்ண எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கே ஓரளவுக்கு டவுட் வருது, உண்மையிலே இது என் பொண்ணு தானா இல்லை உள்ளே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. இப்படியே ஷர்மிளா இவங்க டுவெல்த்து முடிக்கிறாங்க. அப்படி டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களை காலேஜ் சேர்க்கலாம் அப்படின்னு வீட்டில் பிளான் பண்ணிட்டு வருக்காங்க. சரி காலேஜெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி ஷர்மிளா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு ஷர்மிளா அவங்க அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஷர்மிளா இவங்கிட்டே வந்து சரி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு ஷர்மிளா அவங்க அப்பாவும் கேட்குறாரு. அப்போ ஷர்மிளா சொல்கிற ஒரு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, வேண்டாம் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்காதீங்க, இவ என் கூட தான் இருப்பா, இவ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஷர்மிளா அவங்களே சொல்கிறாங்க. இந்த ஒரு வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஷர்மிளா அவங்க அப்பா காது மலையே பலர் நடிக்கிறாங்க. பலர் நடிச்சு என்ன லூசுதனமாக பேசிட்டு இருக்க, உன்னே உனக்கு வேணும் அப்படின்னு லூசுதனமாக கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஆவேசமாக பேச, அப்போ ஷர்மிளா அவங்க அப்பா உடம்புல அவங்க குலதெய்வமான பெரியாண்டியே வந்திருக்காரு. அவன் வந்ததுக்கப்புறம் யார் ராணி, என் குடும்பத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட ஷர்மிளா இவங்களையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது ஷர்மிளா இவங்க உடம்புல இப்போ அந்த இறந்து போன பையனோட ஆன்மா இருக்குன்னு. என் குடும்பத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க, என் பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஷர்மிளா அவங்க அப்பா உடம்புல இருக்கிற அந்த குலதெய்வமும் கேட்டுட்டு இருக்க. அப்போ ஷர்மிளா இவங்க அம்மா அந்த இடத்துல பயங்கரமாக அழுவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஷர்மிளா அவங்க அப்பா உடம்புல இருக்கிற குலதெய்வமும் சொல்கிறாங்க, இவன் உடம்புல ஒரு பையனும் இருந்துட்டுருக்கான், அவனுக்கு 21 வயசு தான் இருந்துட்டு இருக்கு, அவன் இறந்ததுக்கு இவன் தான் காரணம், இப்போ கூட இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம், ஒழுங்காக போயிட்டு ஓட்டுற வேலையை பாரு அப்படின்னு ஷர்மிளா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த உச்சி முடியை பிடிச்சி இழுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷர்மிளா அவங்கள பலால் பலான்னு அடிச்சிருப்பாங்க. அப்போ ஷர்மிளா அவங்களுக்கு வலின்றதே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த உச்சி முடியை பிடிச்சி இழுக்கும்போது தான் வலி அதிகமாகவும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஷர்மிளா உடம்புல இருக்கிற ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஷர்மிளா வேணும், அப்படி இல்லைன்னா இவளை கொண்டுதான் கூப்பிட்டு போயிருவேன் அப்படின்னு அங்க இருக்கிற அந்த குலதெய்வம் கிட்ட சொல்லிட்டு ஷர்மிளா இவங்க உடம்புல இருந்து வெளியிலையும் வந்துருது. இப்போ ஷர்மிளா இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்களை எழுப்பி இருந்தாலும் ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இல்லை இந்த பொண்ணு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா, என் கூடவே இருந்து நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால தான் நான் இவ கூடவே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு அந்த இறந்து போன பையனோட ஆன்மா இந்த இடத்துல எனக்கு ஷர்மிளா வேணும், அப்படி இல்லைனா இவரை நான் கொண்டு கூட்டு போயிடும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்காத குறையாக இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஷர்மிளா இவங்களே சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயமும் பண்ணியிருக்கான். அது என்னன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அருவாமனை எடுத்து கழுத்தில் வச்சு ஒழுங்காக இவளை விட்டுருங்க, இவளை எனக்கு கொடுத்துருங்க, இல்லைனா இவளை கொண்டுருவோம் அப்படின்னு நிறைய விஷயத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஷர்மிளா இவங்க சாகிறதுக்காக. பட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படியே ஷர்மிளா இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசி அந்த பையன்கிட்ட உனக்கு என்ன வேணும், உனக்கு தேவையானதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கோழி அறுத்து ஒரு வாழை மரத்துக்கு தாலியும் கட்ட வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷர்மிளா இவங்களோட உச்சி முடியை கட் பண்ணி அதை ஒரு ஆணில் அடித்து ஒரு ஆலமரத்துலேயும் அடிச்சிட்ருக்காங்க. அப்படி அடித்ததுக்கப்புறம் ஷர்மிளா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்து தான் ஷர்மிளா வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து ஆன்மா போச்சான்னு கேட்டிங்கன்னா, போல அங்கே இருக்கிற ஒரு பூசாரி ஷர்மிளா இவங்களை கூப்பிட்டு நீ போகாத இடத்துக்கு போயிருக்க, சும்மா இருந்தவன் வந்து நீயே தான் உசு பேத்திருக்க, அதுக்கப்புறம் தான் அவனே உங்ககிட்ட வந்திருக்கான் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டில் ஷர்மிளா அண்ட் அவங்க ஃப்ரெண்டும் இருந்திருப்பாங்க. அப்போ ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் இங்கே இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ ஷர்மிளா அவங்க ஃப்ரெண்டும் அந்த ஒரு விஷயத்தையும் நினச்சிட்டு இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் தான் அந்த இறந்து போன ஆன்மாக்கு, ஓகே இவன் வந்து நம்மளை நினச்சிட்டு இருக்கான், அப்போ இவகிட்ட போயிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த ஒரு தூண்டுதல் மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த பேய் ஓடுற விஷயத்த வந்து அப்படியே பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஷர்மிளா இவங்க வீட்லேயும் தூங்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் தூங்கிட்டே இருக்கும்போது வழக்கம் போல் அதே கனவுல அந்த இறந்து போன பையனோட ஆன்மாவும் வருது. வந்ததுக்கப்புறம் உன்னை இன்னும் பிரிச்சுருவாங்க, பேசாமல் நீ என் கூட வந்துரு, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஷர்மிளா இவங்களும் சொல்ல, இல்லை என்னெல்லாம் வர முடியாது, எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டு வர முடியாது அப்படின்னு ஷர்மிளா இவங்களும் கொஞ்சம் சென்டிமெண்டாகவும் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஷர்மிளா இவங்களுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு, இவங்க வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியிலையும் வராங்க. ஆனால் வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த இறந்து போன பையனோட சுயரூபத்தை அந்த இடத்துலையும் பார்க்குறாங்க. அதாவது அந்த இறந்து போனோட ஆன்மா எப்படி இருந்ததோ, சாகும்போது எப்படி இருந்ததோ, அந்த உருவத்தை இங்கே பார்க்குறாங்க, உடம்புல தலை இல்லாமல். ஏன்னா அந்த பையன் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல தான் அந்த பையனை இறந்துருக்காங்க, தலை கட்டாக இறந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட உருவத்தை இப்போ ஃபஸ்ட் டைமாக ஷர்மிளா இவங்க நேரில் பார்க்கும்போது இவங்களோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் அந்த பையன் எப்படியாச்சும் ஷர்மிளா இவங்களை கொன்னாச்சு கூட்டு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு தடவை இவங்களை சூசைட் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு தூண்டியும் இருக்கான். சரி இதை எப்படி விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஷர்மிளா அவங்க ஃபேமிலி அவங்க ஊரில் இருக்கிற பூஞ்சோலை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பூசாரியை பார்த்து சோழியும் போட்டு பார்க்குறாங்க. அப்போது இவங்க உடம்புல இருக்கிற ஆன்மா இன்னும் இவங்களை விட்டு போகல, இன்னும் ஷர்மிளா உடம்புல தான் இருந்துட்டு இருக்கு, அந்த ஆன்மாக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் போகும் அப்படின்னு திரும்பவும் அந்த ஒரு ஆன்மாவை வர வைக்கிறாங்க. திரும்ப அந்த ஆன்மாயிட்ட கேட்கும்போது எனக்கு ஷர்மிளா தான் வேணும், அவளை என்கிட்ட கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு இப்போவும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு வேறு என்ன வேணும்னு கேள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு ஆன்மா இந்த ஒரு விஷயத்திலிருந்து, அதாவது ஷர்மிளா கிட்டேருந்து மாறி, எனக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணுங்கள், ஆடு கோழி இது கூடவே ஒரு தங்கத்தில் எனக்கு ஒரு தாலியம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த ஆன்மா கேட்ட எல்லா விஷயத்தையுமே இப்போ இந்த இடத்துல பண்ணுறாங்க.
இதில் அந்த தங்கத்தில் செஞ்ச அந்த ஒரு தாலியும் இந்த ஆன்மாவோட காலடியிலையும் வைக்கிறாங்க. காலடி மீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை அடக்கம் பண்ண இடத்துல அந்த பையனோட சமாதியோட கால் பகுதியில் அந்த தங்கத்தோட தாலியும், தலைப்பகுதியில் இந்த ஆடு கோழி. இது மட்டும் இல்லாமல் அந்த சமாதி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஷர்மிளா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த சமாதி மேலே போட்டு திரும்பி பார்க்காம இங்கிருந்து போகும் சொல்லியிருக்கு அந்த ஆன்மா. இந்த ஒரு சம்பவத்தை நினச்சி ஷர்மிளா இப்போ வரைக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கனவுல நாம தெரியாதனமாக ஒரு விஷயத்த சொன்னோம், அது தூக்கத்தில் தான் உளரணும், செத்து போனவங்களுக்கு ஆறுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு நினச்சி தான் ஷர்மிளா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி சொன்ன அந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு எமனா மாறும் அப்படின்னு சுத்தமா ஷர்மிளா இவங்க எதிர்பார்க்கல. அண்ட் இவங்க குடும்பமே இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 தடவை, அதாவது ஷர்மிளா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட 2 தடவை சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் ஷர்மிளா இவங்களோட கனவுரையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ஃபைனலா இந்த ஒரு சம்பவத்துல இருந்து ஷர்மிளா இவங்க வெளியிலே வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறமாச்சு நம்ம விடுற வார்த்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் இவங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.